பாடுகிறால் மீண்டும் வந்தே செய்வான் துரியன். அதனால் காணாததே சோகம், காணையில் சென்றது காண கருகிக்கலை என்று. 12 வருட வனவாசோகம், ஓராண்டு அஞ்ஞான வாசோகம், 13 வருடம் காலம் கழித்து வந்தார். பிரதி பாகம் தருகிறேன் என்று பெரியவர்கள் முன்னிலையில் கையொப்பமிட்டான் துரியன். அந்த அரிய சாசனத்தை எழுதி யாரில் ஒப்படைத்தார்கள்? துரிய பத்தனாக விளங்கோ அஸ்வத்தாமன் ஒப்படைத்தார்கள். அப்படி ஒப்படைத்த உடனே நாங்கள் எங்க சென்றோம்? நாங்கள் காட்டில் சென்று ஒன்னாவது சூரியவனோகம், இரண்டாவது ராமரி சிவனோகம், மூன்றாவது முருகமகாரி சிவனோகம், நான்காவது காலமகாரி சிவனோகம், ஐந்தாவது சைந்தரி சிவனோகம், ஆறாவது காமதேன் பருவகம், ஏழாவது கந்தரவனோகம், எட்டாவது ஒன்பதாவது ரோமரி சிவன் இல்லையா? ஒன்பது வனங்கள் இருந்து பத்தாவது பாலைவனம் செல்ல வேண்டும். அதற்காக என்னுடைய அண்ணன் தருமராஜன் எங்களை அழைத்தார். அழைத்ததும் சொன்னார் என்னவென்று, தம்பிமார்களா, இருவர் இரவாக சென்று விடுவதற்கோ சென்று அறிய வேண்டும் பாலைவனம். பாலைவனம் அப்போது நாங்கள் கேட்டோம், அண்ணா ஏன் இரவு போகணும், பகலில் செல்லலாமே என்று கேட்டதற்கு அண்ணா சொல்லுகிறார், பகல் நேரத்திலே சென்றால் உடம்பெல்லாம் ரணமாக வலிக்கும், தூரமாக இருக்கிறது என்ற எண்ணம் மனதிற்கு தோன்றும். கஷ்டம் இல்லாமல் காணகப்படிய வேண்டும், அதனால் இரவோடு செல்ல வேண்டும். அண்ணாவிட வாக்கு பிரகாரம் இரவோடு இரவாக சென்று விடுவதற்குள் காண்பதித்தோம். எங்கே? பாலைவனத்தில். அதனால் அந்த உடனே எப்படி இருந்தது? எங்கு பார்த்தாலும் மணல் மேடாக இருந்தது, கண்ணு கட்டிய தூரம் மனப்பகு இடமாக இருந்தது. ஆனால் கடந்து வந்த ஒன்பது வினங்களோ எப்படி இருந்தது? பச்சை பசல் என்று புத்துப்புடைய சோலைவனமாக இருந்தது. அதில் என்ன செய்தோம்? காலகமாக இருந்தாலும் காய்கறிகளை உண்டு கஷ்டம் இல்லாமல் காலம் கழித்தோம். ஆனால் இந்த பாலைவனத்தில் எதை வைத்து சாப்பிடுவது, எதை வைத்து பண்ண செலவிப்பது ஒன்று புரியாமல் யாரை அழைத்தோம்? உலக ரட்சகனை எம்பெருமான் சாத்திரிக்கனாகிய மாமாவைய மகாவிஷ்ணு. அப்படி மகாவிஷ்ணு நினைத்தவுடனே வந்தவர் யார்? என்னுடைய தாத்தாவாகிய மூதாதை வேச பகவான் வந்தார். வந்ததும் சொன்னார் என்னவென்று, ஐவரிலே ஒருவன் சென்று ஆண்டியாக வேட பூண்டு சிவபெருமனை கரத்தில் இருக்கக்கூடிய ஐந்து முகம் படைத்த வாசுபத அஸ்திரம் கணையை பெற்று வர வேண்டும். அப்படி பெற்று வந்தால் நாட்டை ஆளலாம் என்று சொன்னார். அதற்கு இணங்க வந்தவர் யார்? என்னுடைய அண்ணவாகிய தர்மபுத்திர மகராஜன் வந்தார். வந்தவுடனே தாத்தாவிடம் சொன்னார் என்னவென்று, தாத்தா, சகல குற்றங்களையும் செய்து வந்தான், பாசத்தை மறந்தேன், தம்பிமலை தோற்றேன், நேசத்தை மறந்தேன், நாட்டை தோற்றேன், பாவையை மறந்தேன், ஐவருக்குரிய தேவை என்று தெரியாமல் பத்திரிகை பாட்சாலையை பகடையில் தோற்ற பாவினார். அதனால் தவ செய்து வரமிட்டு வருகிறேன் தாத்தா என்று கேட்டதும் தாத்தா என்ன சொன்னார்? ஆனால் தர்மராஜனே, தவமும் செய்வார், ஈசனை சிந்து வரமும் தருவார். ஆனால் வருகின்ற வழியில் துரியன் கேட்டால் வரத்தை கொடுத்து விடுவார். இருந்தவன் எத்தனையானவர்? உன்னுடைய தந்தையாக பாண்டு மகராஜன் இருந்தவுடனே யாருமே செய்ய முடியாத யாக ராஜசூரியாகும், தேவர்கள் இதுவரை செய்து 33 தேவர்களால் செய்ய முடியாமல் ஒதுக்கி வைத்த யாகம் 32 ராஜசூரியாகும். அந்த ராஜசூரிய யாகத்தை நீ செய்ததினால் தேவர்களை உனக்கு சாம்ராஜ்யப்பட்டு கொடுத்திருக்கிறார்கள். கடவுளான கை நீட்டி வாங்கக்கூடாது, உன்னுடைய கை மேலும் இருக்க வேண்டும், உன்னால் இயலாது என்று சொல்லி முடித்தார். உலகத்தில் 3 நீதி உண்டு, காசு இருக்கிறதுல கரும் இருக்கும், அதிகாரம் இருக்கிறதுல ஆணவம் இருக்கும், திறமை இருக்கிறதுல தெனாவட்டம் இருக்கும். எங்க அண்ணனுக்கு திறமசாலி என்ற திமிர் எப்பவுமே அதிகம். அந்த திமுருடன் கேட்டார் என்னவென்று என்று கேட்டவுடனே தாத்தா என்ன செய்தார்? அண்ணன் பீமனை பார்த்து கலகலவென்று ஏளனமாக சிரித்தார். சிரித்ததும் சொன்னார், பலம் இருக்கிறது, வராக்கிரம் இருக்கிறது, வீரம் இருக்கிறது, உன்னிடம் விவேகம் கிடையாது, ஆத்திரம் அறிவுக்கு சந்து, கோபம் பாவம் அறியாது, கோபக்கான தவங்கிட்டாது, உன்னால் முடியாது என்று ஒரே வார்த்தையில் தள்ளிவிட்டார். என்னுடைய அண்ணன்மார்கள் 2 பேர் சென்றதும் என்னுடைய தம்பிமார்கள் வந்தார்கள். யாரு? நகுல சகாதேவன். தாத்தாவை கேட்டவுடனே தாத்தா என்ன உரைத்தார்? என்ன அண்ணன் சகாதி அவர்களே, உங்களுக்கு தவ செய்ய விதமும் தெரியாது, அதற்கு நம்ம எதுவும் போதாது, உங்களால் ஆகாது என்று சொல்லி முடித்தார். இவர்கள் 4 சென்றதும் நான் வந்து கேட்டேன். அதற்கு தாத்தா என்ன சொன்னார்? அர்ஜுனா, அமைந்ததடா இந்த வேடம், அர்ஜுனனை உந்தனுக்கு தகும் தகும் வெற்றியோடு ஒரு வாய் புறப்படும் சொன்னார். முற்படுகிற போது அண்ணன் தருமராஜன் குறுக்கிட்டார். சொன்ன வார்த்தை தாத்தா, நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை வேடிக்கை விந்தை கிடைக்கிறது, பெண்டுக்கல்லன் குத்திக்கல் பேயாண்டி அர்ஜுனன் ஆத்து மணலை கொடை எண்ணிவிடலாம், அர்ஜுனுடைய குத்தி வர எண்ணவே முடியாது. உள்ளக்கு சேலை கட்டி இருந்தாலும் ஆணோ பெண்ணோ என்று ஆராய்ந்து பிறக்கக்கூடியவர், சிஷ்டம் முடியவர், பேரமது கிட்டாதவர், இவன் தவம் செய்து வரம்பெற்று வருவானா வருவானா என்று அண்ணன் தம்பிகள் முன்னிலையில் இழிவாக என்று பேசிவிட்டார். அதனால் என்னுடைய அண்ணன் சோகம் உண்டு, ஒரே நோக்கமாக அறன் தவம் செய்ய புறப்படுகிறேன். அதனால்தான் இந்த சன்னியாசி வேணும்.
இப்போது புரிகிறது அர்ஜுனன் என்று புரிகிறது. அப்படியானால் தவத்திற்கு செல்லுகிறேன் என்று சொல்லுகிறேன் இல்லையா? நான் எந்த திசையில் இருந்து எந்த திசை நோக்கி புறப்படுகிறேன்? சொல்லக்கூடிய தேசபுரமாக இருந்து உத்திரம் சொல்ல முடியான வடதிசையை பார்த்தார் போகல் ஈசானை மூலைய நோக்கி ஒரே நோக்கமாக நான் சவத்திரி சென்று கொண்டிருக்கிறேன் இல்லையா? அப்படி சவத்திரி செல்லுகிறேன் என்று நான் உரைக்கிறேன் இல்லையா? நான் போகக்கூடிய நம்மளை அவர் இருக்கிறது ஆரண்யமான காணகம். அந்த காணகத்தை கடந்து செல்கிற பொழுது என்னென்ன அதிசயம் அதிசயம் நான் எவ்வாறு பார்த்து செல்கிறேன் சொல்கிறேன் மனிதர்களை எவ்வாறு இருக்கிறோம்
ஜாலியின் பிரிவாலோகம், மதத்தின் பிரிவாலோகம், உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன் என்று எத்தனைய பிரிவுகளால் வேறுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அர்ஜுன ஐயா தவத்துக்கு செல்கிறவளவே வனத்தில் வாழ்ந்தரக்கூடிய ஐந்தரை ஜீவனின் சுரமணியான வன விலங்குகள் எல்லாம் பலசாலி பலவீனகன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு இல்லாமல் ஒரே குடும்பமாக வாழ்ந்ததான் கானகத்தில். தன்மையின் அதிசயத்தை நான் பார்த்து செல்கிற பொழுது உலகம் என்ன பேசுகிறது, நான் என்ன பெருமையை பேசி வழியாக சொல்கிறேன். Thank you.